கண்ணுக்கு ஒருத்தர் புகார எடுக்கணும் அப்படின்ட்டு வந்தார். அதுக்காக இப்போ கன்னியாத்திர பூண்டுக்காக வந்தேன். கன்னியாத்திர பூண்டு இப்போ தேடிட்டு வர வழியில் அதுக்குள்ளே இது கிடச்சி, சரி இதுவும் கையோடு எடுத்துக்கலாம் பெரட்டையும் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டோம். கன்னியாத்திர பூண்டு தைலம் வந்து இந்த கண்ணுக்கே விட்டால் அவ்வளோ நல்லது. அந்த கண் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முந்தி கொஞ்சம் தூரத்தில் யார் இருந்தாலும் தெரியாது, எல்லாம் மிஷின் மிஷின் இருக்கும், மேகம் புகைப்படம் இந்த மாதிரி இருக்கும், நைட்டில் வந்து வெளிச்சம் வந்து பெரிய வெளிச்சமாக தெரியும். இந்த மாதிரிலாம் அந்த கண் புற வந்துருச்சுன்னா அந்த மாதிரிலாம் உருவத்தை காட்டும். சில பேர் வந்து கிட்ட ரொம்ப கிட்ட வந்தால் தான் தெரியும், அப்படியே மறைஞ்ச மாதிரி புகையில் மறைஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த கண்ணில் புற வளர்ந்துட்டு அந்த மாதிரி பண்ணும். இந்த புறையை எடுக்கிறதுக்கு நான் இந்த கன்னியாத்திர பூண்டு தைலத்தை நாளும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுகிட்டே வந்தால் அப்படி அப்படியே அந்த புற இல்லாத மறைஞ்சிடும். இன்றைக்கி காலகட்டத்தில் ஏதாவது இந்த புறான்னு வந்துச்சுன்னா உடனே போயிடுறாங்க, பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த முறை இருக்குது. அப்படிங்கும்போது இது இந்த முறை எங்கள் தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஒருத்தர் பெரியவர் வந்தார், அவருக்கு வந்து ஆடு மேய்க்க போவார். அவருக்கு ஆடு எத்தனை தான் மேய்துன்னு அவருக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு அந்த மருந்து கொடுத்த பின்னால் க்ளீனாக ஒரே இடத்துலேருந்து ஆட்டை எண்ணி டக்கு டக்குன்னு காட்டு வர எந்தெந்த பக்கம் ஆடு போகுதுன்னு தெரியும். ஒரு 70-80 வயசு இது ஒரு பெரியவர். அந்தளவுக்கு இது எனக்கும் தெரியுது, கன்னியாத்திர பூண்டுங்கிறது அவ்வளோ கண்ணில் இருக்கிற புறையை எடுக்குது, கண்ணை மறுபடியும் மீண்டும் பழிச்சுன்னு தெரியுது. இந்த மாதிரி நான் நேரிலே பார்த்துருக்குறேன்.